மலேசியாவில் 5க்கும் குறைவான ஊழியர்களை வேலைக்காக அமர்த்தியிருக்கும் முதலாளிகள் குறைந்தபட்சம் 1500 வெள்ளி சம்பளத்தை அமல்படுத்துவது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறைந்தபட்ச சம்பள நடைமுறை அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடப்புக்கு வர இருந்த நிலையில் அதன் அமலாக்கம் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் தெரிவித்தார். அந்த குறைந்தபட்ச சம்பள அமலாக்கத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும் பல்வேறு தரப்புகள் அடுத்த ஆண்டு பொருளாதார சவாலை எதிர்நோக்கக்கூடும் என ஐயப்பாட்டினை தெரிவித்திருந்தன. அதையடுத்து அத்தரப்புகளின் சிரமத்தை உணர்ந்து சிறிய நிறுவனங்களுக்கான 1500 ரிங்கிட் குறைந்தபட்ச சம்பள முறையை அமல்படுத்துவதை ஒத்திவைக்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக சிவகுமார் கூறினார். நாட்டில் முக்கிய கட்சிகளில் ஒன்றான பாத்தி பங்சா பர்சாத்து மலேசியா கட்சியிலிருந்து ஜுராய்டாவும் இதர 12 பேரும் நீக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இம்மாதம் 13ஆம் தேதி கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட அவர்களுக்கு காரணம் கோரும் கடிதம் வழங்கப்பட்டது. அந்த கடிதத்திற்கு பதிலளிப்பதற்கான காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இது குறித்து முன்னாள் தோட்ட தொழில் மற்றும் மூலப்பொருள் அமைச்சரான ஜுராய்டா கமாருடன் உட்பட யாரும் இதுவரை அதற்கு பதிலளிக்கவில்லை. அதனால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவது உட்பட கட்டொழுங்கு நடவடிக்கைகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்படலாம் என டிபிஎம் கட்சியின் தலைவர் லேலி செங் தெரிவித்தார். அவ்விவகாரம் தொடர்பில் கட்சியின் கட்டொழுங்கு வாரியம் இன்று கூட்டம் நடத்தவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த 50 வயது குடும்ப தலைவி ஒருவர் டோட்டோ ஜாக்பாட் அதிர்ஷ்ட குழுக்கள் வாயிலாக 2,75,00,000 வெள்ளி தொகையை வென்றார். இம்மாதம் 14ஆம் தேதி வாங்கிய லாட்டரியில் அந்த மாதவிற்கு இத்தொகை கிடைத்தது. தலைநகரில் உள்ள எஸ்டிஎம் லாட்டரி நிறுவனத்தில் தமது பரிசு பணத்தை பெற்றுக்கொண்ட அம்மாது டத்தோகாங் என அழைக்கப்படும் உள்ளூர் நபர் ஒருவர் தமக்கு அந்த எண்களை வழங்கியதாக தெரிவித்தார். அப்பணத்தை கொண்டு முதலில் குடும்ப கடன்களை அடைக்கப் போவதாகவும் பின்னர் அதனை திட்டமிட்டு செலவு செய்ய போவதாகவும் அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அரசாங்க மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிப்பதில் விஐபிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறப்படுவதை சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா மறுத்திருக்கின்றார். எந்த தாமதமும் இன்றி பொதுமக்களை உட்படுத்திய அவசர தேவையிருக்கும் சம்பவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே சுகாதார அமைச்சின் கொள்கையாக இருந்து வருவதாக அவர் கூறினார். விமான பயணிகளை மிக நீண்ட நேரம் காத்திருக்க வைத்ததற்காக மெலிண்டோ ஏர் விமான நிறுவனம் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்கும்படி கோரிக்கை வைத்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லாக் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பயணிகள் அனைவரையும் தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்கப்படும் என அந்த விமான நிறுவனம் உறுதியளித்திருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக பயணி ஒருவர் தங்களது விமான பயணம் 8 மணி நேரத்திற்கு மேல் தாமதமடைந்ததாகவும் அதன் தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கும்படியும் அந்தோனி லாக்கை கேட்டுக்கொண்டிருந்தார். இவ்வேளையில் அவரது புகார் சமூக வலைதள வாசிகளின் கவனத்தையும் பெற்றதோடு அவ்விவகாரத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்தும்படியும் அவர் கேட்டுக்கொண்டனர். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.